திமுக தலைவர் மு க ஸ்டாலினை நேற்று தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் சந்தித்த நிலையில் இன்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை திமுக பொருளாளர் துரைமுருகன் சந்தித்து பேசியுள்ளார். இதனிடையே கூட்டணி தொடர்பாக பாஜகவுடன் திமுக பேசி வருவது உண்மைதான் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மூன்றாவது அணி அமைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ள தெலங்கானா மாநில முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் நேற்று திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் மூன்றாவது அணி குறித்த விவாதம் இடம்பெற்றிருக்க கூடும் என்று கூறப்படுகிறது. ஆனால் அணி அமைப்பதற்காக அவர் வரவில்லை என கூறியுள்ள ஸ்டாலின் ஆலயங்களில் வழிபடவே வந்ததாகவும் தற்போதைக்கு மூன்றாவது அணிக்கு வாய்ப்பில்லை என்றும் கூறியுள்ளார். அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பல ஆலயங்களுக்கு வழிபடுறதுக்காக வந்தார். அந்த அடிப்படையில் ஒரு மரியாதை சந்திப்புக்காக என்னோட நேரம் கேட்டார். நான் நேரம் கொடுத்தேன், அவர் சந்திச்சுட்டு போயிருக்காரு. அதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அதை முடிவு செய்ய வந்து இறுதி செய்ய வேண்டியது 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகுதான் அது முடிவு செய்யும். சகோதரியார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருப்பது தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று. இந்த தாக்கத்தில் இருக்கக்கூடிய இக்கு எடுத்துருங்க. ஆக தமிழிசைக்கு இந்த சந்திப்பு என்பது ஒரு தாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இருப்பினும் ஒருபுறம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்த ஸ்டாலின் மறுபுறம் மூன்றாவது அணி அமைக்க முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. அது மட்டுமின்றி பாஜகவுடனும் திமுக பேசி வருவதாக அதிமுக தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் தமிழிசை பாஜகவுடன் திமுக பேசி வருவது உண்மைதான் என்று குறிப்பிட்டார். மேலும் திமுக நிறம் மாறும் கட்சி என்பது அனைவரும் அறிந்ததே எனவும் தமிழிசை விமர்சனம் செய்தார். உண்மைதான், அது உண்மைதான். அவர்களோட ஒரு பக்கம் ராகுல், இன்னொரு பக்கம் சந்திரசேகர் ராவ், இன்னொரு பக்கம் மோடி. இதான் திமுக தான் நிறம் மாறும்னு எல்லாருக்குமே தெரியுது. யார் மூலமாவது பேசுவார், பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இதேபோல் பாஜகவிடம் 5 கேபினெட் அமைச்சர் பதவியை கேட்டு திமுக பேசி வருவதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் குற்றம் சாட்டியுள்ளார். சந்திரசேகர் ராவ் ஒரு கட்சி தலைவருங்க, ஒரு தமிழ் ஒரு தெலுங்கு நாட்டுடைய முதல்வருங்க, அவரோட பேசுறது எப்படி வந்து விளையாட்டு பேச்சுன்னு சொல்ல முடியும்? நான் ஏற்கனவே சொன்னேன் உங்ககிட்ட யா சார், அவர் தான் சொல்லிட்டு ஒரு பச்சைவந்தின்னு. அவர் எங்கிட்டு போறாரு, என்ன செய்ய போறான்னு தெரியாது. மொத்தத்தில் அரசியல் நம்பகத்தன்மை இல்லாதவர் ஸ்டாலின். அவர் வந்து ஒரு வெறி பிடிச்சு போய் திறாருங்க, முதலமைச்சர் பதவி எப்படியாவது அடையலாமா என்னன்னு திறாரு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு சினிமா எடுக்க வேண்டியதான். அதில் முதலமைச்சர் ஒரு கேரக்டரை போட்டு அவர் நடிச்சிட வேண்டியதான். ஸ்டாலின் வந்து பச்சைவந்தி அரசியல். அவர் இப்படியே போயிட்டே இருப்பார், கிழக்கை பார்த்து சடக்குன்னு தெக்க திரும்புவார். தெக்கை தான் போக போகிற நினச்சி நீங்கள் பின்னாடியே போனீங்கன்னா படக்குனு வடக்க திரும்பிடுவார். அவர் ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலைப்பாடு கிடையாது. யார் இப்படி யார் மத்தியில் ஆட்சி அமைப்பா? பிஜேபி கூட ரகசியம் பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு வேண்டிய பிஜேபி தலைவருடைய சபரி செஞ்சு பேசுகிறாருன்னு சொல்லி எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் நேற்று நைட்லேருந்து எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. அது அது உண்மைன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அது வந்து பிஜேபியில் பெரிய நேரடி தலைவர்கிட்ட, பெரிய தலைவர்கிட்ட பேசலை, ரெண்டாம் கட்ட தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்துடுறோம், உங்களுக்கு ஆதரவு வரோம். இவர் என்னமோ 4 MP 5 MP ஜெயிக்க போகிறது மாதிரி பேசுகிறார். ஒன்றும் ஜெயிக்க போகிற கிடையாது. அதுக்கு முன்னாடியே பாருங்கள், இவர் என்னமோ 3வது அமைக்கிறாரா, 4வது அணி அமைக்கிறாரா, 5வது அணி, 6வது அணி, 7வது அணின்னு ஆரம்பிச்சிட்டா இருப்பார். மொத்தத்திலே வந்து அவரை நம்பி போனவங்களை யார் நட்டாட்டில் விட்டு போகிறார். தோல்வி பயம் காரணமாகவே பாஜகவுடன் கூட்டணி அமைக்க திமுக முயற்சித்து வருவதாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். ஆனால் பாஜக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மையோடு வெற்றி பெறும் என்பதால் திமுகவின் அந்த ஆசை நிறைவேறாது என்றும் பிரேமலதா விமர்சித்தார். ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக புரியுது, இன்னைக்கு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள் டிசைட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாவது எப்படியாவது பிஜேபி கூட்டணியில் இருந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாரு. உறுதியாக அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இங்கேயே வந்து நாங்கள் அப்சல்யூட் மெஜாரிட்டியில் எங்கள் கூட்டணி ஜெயிக்கும் பொழுது நாங்கள் யாருடைய வரவை எதிர்நோக்கி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. மத்தியில் ஆட்சி அமைக்க பாஜகவுடன் கூட்டணிக்காக தாம் பேசியதை நிரூபித்து விட்டார், அரசியலிலிருந்து விலக தயார் என திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.
அப்படி இல்லையெனில் பிரதமர் மோடி தமிழிசை ஆகிய இருவரும் அரசியலை விட்டு விலக தயாரா எனவும் அவர் சவால் விடுத்துள்ளார். பாஜகவுடன் பேசி வருவதாக பச்சை பொய் கூறிய தமிழிசைக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக ஸ்டாலின் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தோல்வியின் விளிம்பிற்கு சென்றுவிட்ட பாஜகவுக்கு இதுபோன்ற குழப்பங்களை விதைப்பது கைதேர்ந்த விளையாட்டு என்றும் தெரிவித்துள்ள ஸ்டாலின், ஆனால் பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தில் பிறந்த தமிழிசை இப்படி ஒரு பொய்யான பேட்டி அளித்திருப்பது வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். திமுகவின் பிரச்சாரத்தை மழுங்க செய்து விடலாம் என தப்பு கணக்கு போட்டு தமிழிசை இந்த பேட்டியை கொடுத்திருப்பதாக விமர்சித்துள்ள அவர், இதன் மூலம் இட்டுக்கட்டிய பேட்டிகளை தட்டிவிட்டு திமுகவை வம்புக்கு இழுக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக கூடாது என்பதிலும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி மத்தியில் ஆட்சியமைக்க வேண்டும் என்பதிலும் திமுக உறுதியாக இருப்பதாக ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார். இந்த நிலையில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை திமுக பொருளாளர் துரைமுருகன் சந்தித்து பேசியுள்ளார். அந்த மாநிலத்தின் புதிய தலைநகரான அமராவதியில் சுமார் 20 நிமிடம் இந்த சந்திப்பு நீடித்தது. வரும் 21ஆம் தேதி நடைபெறும் எதிர்க்கட்சிகளின் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் இருவரின் சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் தமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையிலேயே பாஜகவுடன் திமுக பேசி வருவதாக கூறியதாக தெரிவித்தார். அதை நிரூபிக்க வேண்டிய நேரத்தில் நிரூபிப்பேன் என்றும் தாம் பொய்யான தகவலை கூற மாட்டேன் என்றும் தமிழிசை விளக்கமளித்தார். எந்த தகவலும் எனக்கு இல்லாமல் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். இன்னொன்று, நான் வந்திருக்கிற அரசியல் பாரம்பரியம் பொய் சொல்லாத, ஊழல் செய்யாத நேர்மையான அரசியல் பாரம்பரியம். அதனால் என்னோட அரசியல் வாழ்க்கை என்றுமே நேர்மையானது தான். இன்று அவர் சொல்கிறார் என்றக்காக இன்னைக்கு தான் நான் நிரூபிக்கணும்னு இல்லை, நான் எப்போ வேணுமாலும் அதை நிரூபிக்க, அரசியலில் எந்த காலகட்டத்தில் நிரூபிக்க வேண்டுமோ அந்த காலகட்டத்தில் நான் நிரூபிப்பேன். தகவலின் அடிப்படையில் நான் இது சொல்லுவேன். எப்பவுமே நான் சொல்வதில் எப்பொழுதுமே உண்மை இல்லாமல் இருக்காது. ஆனால் அவர் அரசியலை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொன்னால், கலைஞரின் மகன் அதிக நாட்கள் அரசியலில் இருக்க வேண்டும் என்பது தான் எங்களது ஆசை. அதே மாதிரி நீங்கள் அரசியலை விட்டு விலகுவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு, என்ன அரசியலை விட்டு விலக சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. இன்னொன்று, மரியாதைக்குரிய மோடி அவர்களை சொல்கிறதுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு உரிமை இல்லை. மோடியே அவர் இருக்கிறாரு. நான் சொன்னேன், ஆமான்னு சொன்னேன், இல்லை அப்படின்னு நிரூபிக்கட்டும். அவர் சார்பாக யார் வேணாலும் பேசியிருக்கலாம், அவர் சார்பாக யாரும் பேசலைன்னு நிரூபிக்கட்டும். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஐஎஸ் பயங்கரவாதிகளிடம் பணம் வாங்கி கொண்டு இந்துக்களை தீவிரவாதிகள் என்று கமல் பேசுகிறாரா என்பதை உளவுத்துறை விசாரிக்க வேண்டும் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வேண்டுகோள் விடுத்தார். மக்கள் நீதி மையத்தை தேர்தல் ஆணையம் தடை செய்ய வேண்டும் என்றும், கமலை எச்சரிப்பதற்காகவே தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் அவர் கூறினார். சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து, அவர் பெயர் நாத்துராம் கோட்சே. சுதந்திர இந்தியாவில் முதல் தீவிரவாதி ஒரு இந்து என்று மக்கள் நீதிமய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் தெரிவித்ததற்கு அவர் நாக்கை அறுக்க வேண்டும் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நேற்று கூறியிருந்தார். சுதந்திரத்துக்கு பின்னாடி முதல் தீவிரவாதி இந்துதான் சொன்னது வந்து கமலஹாசனுடைய தடித்த உதடுகளுக்குள் இருக்கின்ற அந்த கொழுப்பேறிய நாக்கை இந்துக்கள் அறுக்க வேண்டும் என்பதற்கு அவர் உசுப்பேற்றி விடுகிறார் இந்துக்களை. இதற்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தமது கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை விட்ட மக்கள் நீதி மய்யம் என்ன ஐநா சபை அங்கீகாரம் பெற்ற கட்சியா என்றார். கட்சித் தலைவரை கண்டிக்க தைரியம் இல்லாதவர்கள் தமக்கு எதிராக அறிக்கை விடுவதாக அவர் சாடினார். கமலஹாசன் கட்சி ஐநா சபையினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பா? அவங்க பண்ணது பூரா தில்லு முள்ளு ஒரு சமுதாய சீர்கேடை உருவாக்குறதுக்காக ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுப்பது போல ஒரு பெரிய விவகாரத்தை பேசிட்டு போயிருக்கார். அவர் அவரை கண்டிக்க துப்பு இல்லை, வழிவகை இல்லை. அவர் என்னையை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நான் என்ன பயங்கரவாத தூண்டுற மாதிரி எங்கேயும் பேசுகிறேன்னா, பயங்கரவாத தூண்டுற மாதிரி சுதந்திர இந்தியாவுடைய முதல் பயங்கரவாதியே ஒரு இந்து தான் ஏன் சொல்கிறாரு? எந்த மதத்தையும் சொல்ல வேண்டாம். பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய பேச்சை கமலஹாசன் பேசுவதாகவும், மக்கள் நீதி மய்யம் கட்சியை தடை செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு ராஜேந்திர பாலாஜி கோரிக்கை வைத்தார். நான் வந்து சொல்லிட்டேன், இந்திய தேர்தல் ஆணையம் இது போன்ற கட்சியை முளையிலே கிளியறியணும், இந்த கட்சியை முடக்கணும். மக்கள் கோபப்படுவார்கள் என்பதை எச்சரிக்கவும், கமலஹாசன் திருந்த வேண்டும் என்பதற்காகவுமே தடித்த வார்த்தைகளை தாம் பயன்படுத்தியதாக ராஜேந்திர பாலாஜி கூறினார்.
ஆக மக்களுடைய கோபங்கள் இப்படி வரும் என்பதற்கு அடையாளமாகத்தான் நான் கமல்ஹாசனை அவர் திருந்துவதற்கு வாய்ப்பாகத்தான் என்னுடைய வார்த்தையை நான் பதிய வைத்தேன். அவருக்கு ஆலோசனையாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒழிய நான் அதை அராஜகமாக பேசினோடு எடுத்துக்கொள்வது என்பது என்னை மறுத்ததற்காகவும் அவர் மீது உள்ள குற்றத்தை மறைப்பதற்காகவும் அவர் செய்திருக்கின்ற தவறை மறைத்து மீண்டும் மீண்டும் தவறு செய்வதற்கு அவர் சார்ந்தவர்களை தூண்டுவதற்காகவும் செய்கின்ற வேலை. ஐஎஸ் பயங்கரவாதிகளிடம் பணம் வாங்கிக் கொண்டு இந்துக்களை தீவிரவாதிகள் என்று கமல் பேசுகிறாரா என்பதை உளவுத்துறை விசாரிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வேண்டுகோள் விடுத்தார். இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடாக இன்றைக்கு வழங்கி வரும் நேரத்தில் மதத்தை புகுத்துகின்ற விதமாக இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவுடைய முதல் பயங்கரவாதி ஒரு இந்துதான் சொல்றது வந்து இந்துக்களை வந்து வம்புக்கிழுக்கின்ற வேலை. நாக்கை அறுப்பதாக ஒரு அமைச்சரே கூறலாமா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு தாமும் மனிதன் தானே என்றார். நிலைமை மக்கள் மக்களால் உருவாக்கப்படுதான் சொல்றேன். மக்கள் கொந்தளிச்சிருவாங்கல்ல. அமைச்சரா நானும் மனுஷன் தானே. சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் கமல் பேசுவது நாட்டுக்கு ஆபத்தானது, இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு நட்டம் ஏற்படும் என்பதால் ஒரு அமைச்சராக கமலின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்றார். ஆனால் கமல்ஹாசன் பேசுவது வந்து இது நியாயம் கிடையாது. இது மதச்சார்பற்ற நாடு. அது எங்களுக்கு சந்தேகம் இப்போ அப்படி தான் வருது. எதுக்கு இவர் தேவையில்லாமல் கொளுத்தி போடுறாரு? தேவையில்லாமல் இதை ஏன் இப்போ கொளுத்தி போடுறாரு? எதுக்கு கொளுத்தி போடுறாரு? இது என்ன அர்த்தங்கிறேன் நான். இந்த தீவை தேவையில்லாமல் தீயை வச்சுட்டு போகிறது, விஷத்தை கக்கிட்டு போகிறது நாட்டுக்கு ஆபத்து இல்லையா? யாருமே செய்யலையா? யாருக்கு லாபமோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்தியாவுக்கு நட்டமா இல்லையா? இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு நட்டமா இல்லையா? இந்தியாவுடைய சட்ட ஒழுங்குக்கு பிரச்சனையா இல்லையா? அதைத்தான் அமைச்சராக இருந்து நான் பதில் சொல்றேன். கமலஹாசன் பெரிய நடிகர் என்பதால் அவர் தவறாக பேசுவது தீயாக பரவும், எனவே அதை யாராவது தடுக்க வேண்டும், அதை தாம் செய்கிறேன் என்று ராஜேந்திர பாலாஜி கூறினார். கமலஹாசன் வந்து ஒரு பெரிய நடிகர். அவர் பேசினார்னா அது ஒரு செய்தியாக, பெரிய செய்தியாக வரும். ஒரு தனிப்பொரு சாதாரண ஒரு பேச்சாளர் இருந்தார்னா அந்த பேச்சு வந்து அந்த ஊரோடு முடிஞ்சு போகும். கமல்ஹாசன் என்பது ஒரு நடிகர், பெரிய நடிகர். அவர் பேசுனா அது ஒரு தலைப்பு செய்தியாக வரும். இதை எங்களை போன்றவர்கள் கேட்காமல் இருந்தால் இவர் பேசிக்கொண்டே இருப்பார். பதவி பிரமாணத்தில் எடுத்துக்கொண்டே எந்த உறுதிமொழியை தாம் மீறிவிட்டேன் என்று எதிர்கேள்வி எழுப்பிய அமைச்சர் கமலஹாசனை கண்டித்தால் தவறா என்றார். என்ன பதவி பிரமாணத்தில் என்ன உறுதிமொழி மீறிட்டேன்? எந்த உறுதிமொழி மீறியிருக்கேன்? நான் சட்டத்துக்கு விரோதமாக எதை செயல் செய்கிறேன்னா, சமூக விரோத செயலில் ஈடுபட்டிருக்கேனா, இல்லை ஒரு மதத்துக்கு சார்பாக பேசுகிறேன்னா, இல்லை ஒரு மதத்தை கண்டித்து பேசுகிறேன்னா, ஒரு மதத்தை தூசம் பண்ணி பேசுகிறேன்னா சொல்லுங்கள். எதில் வந்து நான் வந்து சட்ட பதவி பிரமாணத்துக்கு எடுத்த உறுதிமொழியை மீறிட்டேன்னு சொல்லுங்கள். நீங்கள் கமலஹாசனை கண்டித்தா தப்பா? ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய பேச்சிற்காக கமலஹாசன் வருத்தம் தெரிவித்தால் தாமும் நாக்கை அறுப்பேன் என்று கூறிய வார்த்தையை திரும்ப பெறுவதாக கூறினார். எனக்கு அவர் வந்து பேச்சு வந்து தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய பேச்சு, பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய பேச்சு, ஒரு மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய பேச்சு, ஒரு மதத்தை சேர்ந்த துன்புறுத்தக்கூடிய, அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு பேச்சு. ஆகவே அந்த பேச்சு வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அந்த பேச்சுக்களை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த பேச்சுக்காக அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவித்தால் நாங்கள் பேசிய வார்த்தைகளெல்லாம் திரும்பப்பட்டு விடுவோம். கமலஹாசன் என்ன இந்தியாவினுடைய ஜனாதிபதியா? அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து கூறக்கூடாதா என்றும் அமைச்சர் கேள்வி எழுப்பினார். அவர் என்ன இந்தியாவுடைய ஜனாதிபதியா கமலஹாசன்? இல்லை தமிழ்நாட்டுடைய கவர்னரா? இல்லை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா? என்ன அவர் வாட்டு வந்து இவராக சொல்கிறதா? இவர் சொன்னதை போகிற யாரும் கேட்கப்படாங்கிறாரா? இவர் என்ன செஞ்சாலும் கேட்காம இருக்கு. என்ன நாங்கள் என்ன அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உறந்திர ஆளுகளா? ஒட்டத்திலேயே வந்து ஒரு ஒழுக்கமில்லாத ஆள், அரசியல் தலைவராக ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு. ஒழுக்கத்துக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அவரை பற்றி நிறையா பேசலாம். பேச வார்த்தையை விட்டேன்னா நிறைய ஈட்டி முனையாத்த வெளியே வரும். அது இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சொந்த வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாதவர், கட்சி நடத்த தகுதியற்றவர் என்று காட்டமாக பேசிய ராஜேந்திர பாலாஜி நேர்மை நியாயம் பற்றியெல்லாம் பேச தகுதியற்றவர் என்று கூறினார். திருமணமாகாமலே குழந்தை பெற்றவர், எத்தனை தாய்க்கும் பிள்ளைக்கும் வேறுபாடு இல்லாமல் காமக்கணையை தொடுத்தவர், இவர் மேலே எத்தனை குற்றச்சாட்டு இருக்குது? ஒரு மனைவி இருக்கும் போதே மறுமணம் தெரியாமல் செய்து கொண்டவர், ரெண்டு குழந்தையை பத்துக்கு முன்னாடி திருமணம் தாலி கட்டினவர், மூன்றாவது ஒரு வாழா வெட்டியாக இருந்த ஒரு திரைப்பட நடிகையை ஏமாற்றி
அவருடைய வாழ்க்கையை சீரழித்தவர். இவர் வந்து நியாயத்தை பற்றி நேர்மையை பற்றி கமலஹாசன் கட்சி சேர்ந்தவங்க பேசவே கூடாது. நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா எங்கள் வாயிலிருந்து பீரங்கி தாக்குதலாகத்தான் வரும், ஏன்னா ஏவுகணை தாக்குதலாகத்தான் வரும், அரசியல் தாக்குதல், அதுக்கான ஏவுகணை தாக்குதல் அப்படின்னு சொல்லிடாங்க. நீங்கள் கமலஹாசனின் கருத்தை ஆதரித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி இந்தியாவில் இருக்க தகுதியில்லாதவர் என்றும் இத்தாலிக்கு போக வேண்டும் என்றார். யார் சொல்றது? அப்ப கே எஸ் அழகிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர், அவர் வேற இத்தாலி நாடு தான் போகணும், இந்தியாவில் இருக்க முடியாது. இந்துக்களை வந்து இப்படி புண்படுற மாதிரி பேசிட்டு இந்தியாவில் இருக்க நினைப்பது வந்து மடத்தனா முட்டாள்தனம். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் பேச்சை அனைத்து தொலைக்காட்சிகளும் நேரலை செய்த நிலையில் பேட்டியின் நிறைவில் செய்தியாளர்களுக்கு நன்றி தெரிவித்த ராஜேந்திர பாலாஜி லைவா போச்சு என கேட்டு தெரிந்து கொண்டார். மேலும் செய்தியாளரின் மொபைல் போனை வாங்கி ஜியோ டிவியில் தனது பேட்டியையும் பார்த்து கொண்டார். மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கமலஹாசன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் பாட்டியாலா நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பிரச்சாரத்தின் போது மதத்தை குறிப்பிட்டு கமல் பேசி இருப்பது ஏற்புடையது அல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள திருமாவளவன், கமல்ஹாசனின் நாக்கை அறுக்க வேண்டுமென்று பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்குவதுடன் கைது செய்ய வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். கமல்ஹாசனின் கருத்துக்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பதில் கருத்து தெரிவித்ததன் மூலமாக பிரச்சினை முடிந்துவிட்டதாக அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். அதுதான் இவரும் ஒரு கருத்தை சொல்லி அமைச்சரும் ஒரு கருத்தை சொல்லி அதோட பிரச்சனை முடிஞ்சுது. அதனால் வந்து அதையும் இப்போ திருப்பி திருப்பி கலந்துட்டு இருக்கீங்க. அதனால் வந்து யாராக இருந்தாலும் சரி, திருவள்ளுவர் வந்து அழகான குரல்லே சொல்லியிருக்காரு, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இதுதான் எல்லாருக்கும் பொருந்தோம். நாக்கு இருக்குதுன்றதுன்னு எது வேணாலும் யாரும் பேசக்கூடாது. அதை அளந்து பேசணும், யாரையும் பாதிக்காத வகையில் பேசணும். அந்த அடிப்படையில் வந்து எல்லோரும் கடைபிடிப்பது நல்லது. அதே நேரம் கமல்ஹாசன் கருத்துக்கெல்லாம் பதிலளித்து தங்களை தரம் தாழ்த்தி கொள்ள திமுக விரும்பவில்லை என்று அதன் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விளக்கம் அளித்துள்ளார். அதாவது கமல்ஹாசன் பேச்சுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்றதே கிடையாது. நாங்கள் சொல்றதுலேயே ஒரு முடிவு பண்ணுறோம். ஒரு சில பேருக்கு பதில் சொல்லி எங்கள் தரத்தை நாங்கள் தாழ்த்தி கொள்ள விரும்புவார்கள். அவ்வப்போது அவர்கள்லாம் பேசுவார்கள். அவர் பேசுவதற்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருந்தால் ஒரு பாரம்பரியமிக்க இயக்கம் இது. எங்களுக்கு நேருக்கு பதில் சொல்லி பழக்கப்பட்டவர்கள், இந்திரா காந்திக்கு பதில் சொல்லி பழக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட நாங்கள் இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இதனிடையே பதவி பிரமாணத்தின் போது எடுத்த உறுதிமொழியை மீறும் வகையில் பேசியுள்ள ராஜேந்திர பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டுமென்று மக்கள் நீதி மய்யம் வலியுறுத்தியுள்ளது. கமல்ஹாசனின் பேச்சு குறித்து விளக்கம் அளித்துள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் முரளி அபாஸ், அனைத்து மதங்களிலும் தீவிரவாதம் இருக்கிறது என்றே கமல்ஹாசன் கூறியதாகவும் அதனை பலரும் திரித்து கூறி வருவதாகவும் தெரிவித்தார். எங்கள் தலைவர் வந்து அந்த ஊரில் பேசும் பொழுது மதம் சார் எல்லா மதங்களிலும் தீவிரவாதம் பொதுவாக இருக்குது, அந்த வகையில் நான் சொல்வதை இங்கே இருக்க நல்ல முஸ்லீம்கள் ஒத்துக்கொள்வார்கள், முஸ்லீம் மதத்திலும் தீவிரவாதம் இருக்குது, அதுபோல் எல்லா மதம் மொழி மதம் எல்லா இனம் எல்லாவற்றிலும் தீவிரவாத குழுக்கள் இயங்குகின்றன, அந்த வகையில் சுதந்திர இந்தியாவில் முதல் தீவிரவாதி ஒரு இந்து கோட்சே என்று தான் சொன்னார். ஒழிய இந்துக்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லவே இல்லை. இதை திரித்து கூறி முதல் பங்கான வார்த்தையில் ஒதுக்கிவிட்டு திரித்து தன் இஷ்டத்துக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த பேசல முதன்மையாக இருக்கிறவர் தான் மிஸ்டர் ராஜேந்திர பாலாஜி. இந்நிலையில் புதுக்கோட்டையில் செய்தியாளரிடம் பேசிய மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, கோட்சேவுக்கு எதிராக கமல்ஹாசன் பேசியதில் என்ன தவறு என்றும் கேள்வி எழுப்பினார். கோட்சே செய்தது ஒரு கொடூர செயல் என்று கமல்ஹாசன் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது? கோட்சேக்கு சிறை வைப்போம் என்று சொன்னவர்கள் மீது என்ன நடவடிக்கை பாய்ந்தது? காந்தியை திரும்பவும் சுடுகிறோம் என்று ஒரு காட்சி அரங்கேற்றினார்களே, அவர்கள் மீது உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மூலமாக பிரதமர் நடவடிக்கை எடுக்க சொன்னாரா பிரதமருக்கு? இது தெரியாதா? ஒரு அதாவது ஒரு மதவாத வெறித்தன்மையை ஏற்படுத்தி மத நல்லிணக்கத்தை சிதைத்து ஒரு இரத்த கிளறி ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு சங் பரிவார அமைப்புகளும் இந்துத்துவ அமைப்புகளும் செயல்படுகின்றன. ஆகவே கமல்ஹாசன் அவர்கள் கோட்சேயை கண்டித்ததிலே என்ன தவறு இருக்கிறது? இதனிடையே கமலுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெறலாம் என்ற தகவலின் அடிப்படையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கமலின் வீடு மற்றும் மக்கள் நீதி மய்யம் அலுவலகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
தீவிரவாதம் குறித்த கமல்ஹாசனின் பேச்சு குறித்து தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் கமல்ஹாசன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும், வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்வதுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சியை தடை செய்ய வேண்டுமென்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அதன் நிறுவன தலைவர் VMS முஸ்தபா கூறினார். தலைமை தேர்தல் அதிகாரியிடம் நாங்கள் ஒரு புகாரை அளித்திருக்கின்றோம். இந்த மக்கள் நீதி மய்ய கட்சியின் வேட்பாளரை உடனடியாக நீங்கள் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். அந்த இயக்கத்தை நீங்கள் தடை செய்ய வேண்டும். மேலும் கமல்ஹாசன் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்த வலியுறுத்தி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாஜக செய்தி தொடர்பாளர் அஸ்வினி உபத்யாயா தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் கமல்ஹாசனின் கருத்துக்காக அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல கமல்ஹாசனுக்கு எதிராக டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்து சேனா அமைப்பின் நிறுவனர் உறுப்பினர் விஷ்ணு குப்தா தாக்கல் செய்துள்ள மனுவில் இந்து மதத்தினரின் உணர்வுகளை காயப்படுத்தும் வகையில் பேசிய கமல்ஹாசன் மீது குற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்றும் கோரியுள்ளார். இதனிடையே கமல்ஹாசன் கூறிய பிரிவினைவாத கருத்திற்காக அவரது கட்சிக்கான அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டுமென்றும், தேர்தல் பரப்புரையை முடக்க வேண்டுமென்றும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார். கமல்ஹாசனின் கட்சிக்கு அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த அங்கீகாரம் ரத்து செய்யப்படணும், அவர்களோட தேர்தல் பரப்புரை முடக்கப்பட வேண்டும். ஏனென்றால் வேண்டுமென்றே விஷவிதையை பரப்பு அங்கே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தேர்தல் விதிமுறைகளே இருக்கிறது. பிரிவினை கருத்துக்களை சொல்லக்கூடாது என்றும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றும் இன்னைக்கு தேர்தல் அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறதே என்று அவர்களெல்லாம் குழம்பி போயிருக்கிறார்கள். அதனால் எந்த விதத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கமல்ஹாசன் கட்சியை சார்ந்த சகோதரர்கள் சொல்லிக்கொள்கிறேன். முதலிலே நீங்கள் சொன்னது தவறு என்று ஒப்புக்கொள்ளுங்கள். மறுபடியும் நாங்கள் சொன்னது அதுதான் சரினா மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். கமல்ஹாசனின் கருத்தை கண்டிப்பதாக கூறியுள்ள தேமுதிக பொருளாளர் பிரேம்லதா விஜயகாந்த் மதத்தை பற்றி பேசும்போது மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மத ரீதியான கருத்துக்களை யார் பேசும் பொழுதும் என மிக மிக ஒரு சென்சேஷனல் ஒரு மேட்டர். ஜாதி மதத்தை பற்றி பேசுறது யாராக இருந்தாலும் யோசிச்சு பேசணும். இன்னைக்கு கமல்ஹாசன் வந்து சொல்லியிருக்காருன்னா கடவுள் நம்பிக்கை அவருக்கு இல்லை அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் பிறப்பால் அவரும் ஒரு ஹிந்து தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மதத்தை வந்து யாருமே வந்து அது எந்த மதமாக இருந்தாலும் சரி மனதை புண்படுத்தும்படி யாரும் பேசக்கூடாது. அது தவறான ஒரு விஷயம், கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். கலவரத்தை தூண்டும் வகையில் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் அடுத்ததாக என்ன நடக்கும் என்பது பற்றி மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணியிடம் கேட்கலாம். வணக்கம் திரு தமிழ்மணி. இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு, காவல் நிலையங்களிலையும் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த விஷயத்தில் என்ன நடக்கும்? இது ஒரு நிஜமாகவே என்னை பொறுத்தவரை இல்லை, மிக நிச்சயமாக இல்லை. அவர் ஒருவேளை அந்த அல்லது அவர் வெறுப்பை தூண்டுகிற உறுதிக்கு களங்கம் விளைவிக்கிற நிச்சயமாக இவர்கள் போட வேண்டும் என்று சொன்னால் ஒரு அமைச்சர் மீது வழக்கு போட்டு அதற்கு பிறகு திரு கமல்ஹாசன் மீது வழக்கு போட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அது ஒரு சரியாக கூட இருந்திருக்கும். நாக்கை அறுப்பேன் என்று ஒரு கொலை வெறியோடு பேசுகிற ஒரு அமைச்சர் மீது தமிழ்நாடு காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை, தவற தயாராக இல்லை. அந்த அமைச்சர் நான் அப்படி சொல்லவில்லை, கருத்து கூட தெரிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் திரு கமல்ஹாசன் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கு இந்த பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. இதற்கு என்னால் சொல்லக்கூடியதெல்லாம் இறுதியாக இந்த வழக்கு வலுவிழந்து போய்விடும். ஏனால் சட்ட அடிப்படையில் இந்த வழக்கு நிலை நிற்கக்கூடியதல்ல. திருமதி குஷ்பு இதே போன்ற ஒரு பிரச்சனையை தமிழகத்தில் உள்ள ஒரு மகளிரை பற்றி ஒரு கருத்தை தெரிவித்து ஒரு 100 வழக்குகள் போடப்பட்டு அந்த 100 வழக்குகளும் ரத்து செய்ய உயர்நீதிமன்றத்திற்கு கிட்டத்தட்ட இதே அது பெண்கள் இது மதம் அவ்வளவுதான். அது ஒன்று சென்னை உயர்நீதிமன்றம் இது வழக்காக இல்லை, வழக்கினுடைய அடிப்படை இல்லை என்று சொல்லி இதை வழக்குகள்
இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. தமிழகத்தில் நாளை முதல் 3 தினங்களுக்கு அனல் காற்று வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் குமரிமுனை பகுதியில் வளிமண்டலத்தின் மேலடுக்கில் நிலவும் சுழற்சியாலும் வெப்பச்சலனம் காரணமாகவும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் 6 சென்டிமீட்டர் மழையும் நீலகிரி மாவட்டம் குடநாட்டில் 4 சென்டிமீட்டர் மழையும் பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் நாளை முதல் அடுத்த 3 தினங்களுக்கு அனல் காற்று வீசும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் வழக்கத்தை விட மழை அளவு 69 விழுக்காடு குறைந்துள்ளதால் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர் மகேஸ்வரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 556 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் 4,23,00,000 மக்கள் பயன்பெறுவதாக தெரிவித்துள்ளார். ஜனவரி முதல் மே மாதம் வரை 108 மில்லி லிட்டர் பெய்ய வேண்டிய மழையானது வெறும் 32 மில்லி லிட்டர் மட்டுமே பெய்துள்ளது. கூட்டு குடிநீர் திட்டங்கள் வாயிலாக 2,146 மில்லியன் லிட்டர் குடிநீர் கிடைக்க வேண்டிய நிலையில் தற்போது 1,856 மில்லியன் லிட்டர் குடிநீர் மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது 86% குடிநீர் வழங்கப்படுகிறது. எனவே குடிநீரை பொதுமக்கள் அனைவரும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு குடிநீர் வடிகால் வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கடைக்கோடி குடியிருப்புகள் வரை குடிநீர் வரையறுக்கப்பட்ட அளவில் சென்றடைவதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க தமிழகம் முழுவதும் 258 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குடிநீர் தொய்வின்றி கிடைக்க குடிநீர் வடிகால் வாரிய அலுவலர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குடிநீர் ஆதாரம் பொய்த்து போன கிராமங்களில் குடிநீர் மேம்பாட்டிற்கான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள பொறியாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சென்னையில் உள்ள குடிநீர் வடிகால் வாரிய தலைமை அலுவலகத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் குழு அமைக்கப்பட்டு 9,44,58,02,145 என்ற எண்ணில் மக்களிடம் புகார்கள் பெறப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தமிழகம் முழுவதும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு முறைகளை செயல்படுத்த தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கி வருவதாக குடிநீர் வடிகால் வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் வறட்சியால் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடும் நிலையில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் கண்மாய் நீரை வெளியேற்றி வண்டல் மண் கொள்ளை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக மணல் கொள்ளையை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். திருப்பரங்குன்றம் தென்கால் கண்மாயில் உள்ள தண்ணீர் திருப்பரங்குன்றம் திருநகர் ஹார்விப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ளது. மதுரை மாவட்டத்தில் இந்த கண்மாயில் மட்டும்தான் சிறிதளவு தண்ணீர் உள்ளது. மற்ற நீர்நிலைகள் வற்றி கிடக்கின்றன. ஆனால் இதற்கும் ஆபத்து விளைவிக்கும் விதமாக கண்மாயிலிருந்து தண்ணீரை வெளியேற்றி வண்டல் மண் எடுக்கப்பட்டு வருகிறது. பொதுவாக கண்மாயில் நீர் இல்லாத போது மட்டுமே தூர்வாரல் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக மண்ணல்ல அனுமதிக்கப்படும். வெயில் காலத்தில் நீர்நிலைகளில் தண்ணீரை சேமிக்க வேண்டிய பொதுப்பணித்துறை தென்கால் கண்மாயில் மண் அள்ளப்படுவதை கண்டும் காணாமலும் உள்ளதென ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தண்ணியை வந்து தமிழ்நாட்டில் வந்து சில மாநிலங்களில் தாயாக நினைக்கிறாங்க. நினைச்சாலும் இங்க இருக்க மக்கள் வந்து வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொடிப்பதனால மண்ணல் வண்டல் மண்ணல்னு சொல்லிட்டு இன்னைக்கு மண்ணல்லிட்டு போய் ஸ்டாக் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து எந்த வியோ கையெழுத்து போட்டான்னு தெரியல. பொதுப்பணத்தினரையும் போயிட்டு இருக்கு. இங்க இருக்க அரசியல்வாதிகளும் போயிட்டு இருக்காங்க. தண்ணியை வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்மாயை தூர்வாருவதற்காக வண்டல் மண் அள்ள அனுமதிக்கப்பட்டாலும் டிராக்டர்களில் தான் எடுக்க வேண்டும். ஆனால் இங்கு லாரி லாரியாக எடுக்கப்படுகிறது. இந்த தண்ணீர் வத்த வத்த அங்கிட்டு பூரா மண்ணுகளை பூராமே கம்மா அடி தோன்றார்கள். தோண்டி தோண்டி பூரா மண்ணையும் எடுக்கிறாங்க. ஆமாம், இதை வந்து அரசு சீரமைப்பு பணிப்பு எல்லாம் சேர்ந்து வந்து இது குடிநீர் தண்ணி வந்து தேக்கம் பண்ண வேண்டும். இந்த மடைகளை பூரா சீரமைச்சு நல்ல வழியாக ஒழுங்குபடுத்தி அடைச்சு தேங்கினால் நமது பகுதிகளுக்கு குடிநீர் பஞ்சம் வராது.
பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கண்மாயில் வண்டல் மண் அள்ள திருப்பரங்குன்றம் வட்டாட்சியர் அனுமதி அளித்துள்ளதாக தெரிகிறது. இது தொடர்பாக விளக்கம் கேட்க வட்டாட்சியர் நாகராஜை நமது செய்தியாளர் அணுகினார். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வட்டாட்சியராக பொறுப்பேற்றுள்ள அவர் ஏற்கனவே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறியதோடு பிற கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தொடர்பை துண்டித்தார். மணல் கொள்ளையை நியூஸ் 18 தொலைக்காட்சி அம்பலப்படுத்தியதைத் தொடர்ந்து தென்கால் கண்மாயில் வட்டாட்சியர் நாகராஜன் மற்றும் பொதுப்பணித்துறையினர் சென்று ஆய்வு நடத்தினர். மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் மணல் அள்ளும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். நியூஸ் 18 செய்திகளுக்காக மதுரை மண்டல தலைமை செய்தியாளர் ஸ்டாலின் நவநீத கிருஷ்ணன். சென்னையில் செல்போன்களை திருடி வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சப்ளை செய்யும் கும்பலை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 18 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் பாண்டிபஜார், தியாகராய நகர் பகுதிகளில் செல்போன் பறிப்பு சம்பவங்கள் குறித்து அதிக அளவில் புகார்கள் வந்தன. இதுகுறித்து விசாரணை நடத்திய தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் 19 வயதான செங்குட்டவனையும் 14 வயது சிறுவனையும் பிடித்து விசாரித்தனர். அதில் நகரின் பிரதான பகுதிகளில் ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் செல்போனில் தனியாக செல்லும் நபர்களை செங்குட்டவன் தலைமையிலான கும்பல் நோட்டமிடுவதும், இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்று செல்போனை பறித்துச் செல்வதும் தெரியவந்தது. பறிக்கப்படும் செல்போன்களை சத்யபஜாரில் செல்போன் விற்பனை கடை வைத்துள்ள ஹரிகிருஷ்ணன், ராஜமுகமது ஆகியோரிடம் விற்பனை செய்து வந்துள்ளனர். இவர்கள் இருவரும் திருட்டு செல்போன்களை உருமாற்றம் செய்வதுடன் ஐஎம்ஏ எண்ணையும் மாற்றி தமிழகம் மட்டுமின்றி கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலும் விற்பனை செய்யப்பட்டு வருவது தெரியவந்துள்ளது. திருட்டு கும்பலிடமிருந்து 18 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஒன்பது நாட்கள் சரிவுக்கு பின் இந்திய பங்குச்சந்தைகள் இன்று உயர்வுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. கடந்த 9 வர்த்தக தினங்களில் இந்திய பங்குச்சந்தைகள் 4% அளவிற்கு சரிந்துள்ளன. அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் குறித்த பதற்றங்களால் கடந்த சில தினங்களாக இந்திய பங்குச்சந்தைகள் சரிந்த நிலையில் இன்று சரிவிலிருந்து மீண்டு வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளன. வர்த்தக போர் தொடர்பாக சீனா மற்றும் அமெரிக்காவின் தெளிவான முடிவுகளே இன்றைய உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. இன்றைய வர்த்தக நேர முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 228 புள்ளிகள் உயர்ந்தும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 74 புள்ளிகள் உயர்ந்தும் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் ஓய்வெடுக்க இருந்த தங்கும் விடுதி மற்றும் அவரது வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். ஒட்டப்பிடாரம் தொகுதி திமுக வேட்பாளர் சண்முகியாவை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக தூத்துக்குடி வந்த அவர் ஓய்வெடுப்பதற்காக கோரம்பள்ளத்தில் உள்ள தனியார் விடுதியில் அறை எடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த விடுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக சோதனை நடத்தினர். மேலும் ஸ்டாலினை அழைத்து வரவிருந்த வாகனம், பிரச்சார வாகனம் மற்றும் விடுதியில் தங்கி இருந்த அரசியல் கட்சியினரின் வாகனங்களிலும் சோதனை நடைபெற்றது. பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து சோதனை நடைபெற்றதாக தேர்தல் பறக்கும் படையினர் தெரிவித்தனர். திமுக தலைவர் ஸ்டாலினும் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவும் கொல்லைப்புறத்தின் வழியாக 3வது அணி அமைக்க முயல்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சூலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் கந்தசாமியை ஆதரித்து கோவை சின்னையம்பாளையம் பகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்த ஸ்டாலின் தற்போது கொல்லைப்புறம் வழியாக தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவை சந்திப்பதாக விமர்சித்தார். அவர்கள் இணைந்து 3வது அணி அமைத்து பிரதமரை தேர்ந்தெடுக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் பழனிசாமி, வெற்றி பெற்றால்தானே பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் என விமர்சனம் செய்தார். மத்தியில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என மக்கள் முடிவு செய்வார்கள் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். அவர் வந்து தெலுங்கானா முதலமைச்சர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் வந்து சந்திச்சு பேசிட்டார். ராகுல் காந்தி பாரத பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சது ஸ்டாலின், மு க ஸ்டாலின் இப்ப அவர் பிரதமராக சொல்லிட்டு இன்னைக்கு கொள்ளைப்புறத்தின் வழியாக இன்றைக்கு தெலுங்கானா முதலமைச்சர் மரியாதை சந்திரசேகர ராவ நேற்றைய தினம் சந்தித்து பேசுறார். ஏன்னா 3வது அணி அமைக்கிறாங்களாம், 3வது அணி அமைச்சு பிரதமர் தேர்ந்தெடுக்கிறாங்களா, நீ ஜெயிச்சதையா 3வது அணி அமைக்க.
இதேபோல் ஓட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சண்முகையாவை ஆதரித்து அதன் தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். புதுக்கோட்டை அருகே ராமச்சந்திரபுரத்திற்கு சென்ற அவர் வீதி வீதியாக நடந்தே சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் கொடுத்த பதநீரை ஸ்டாலின் பருகினார். அதன் பின்னர் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுடன் உற்சாகமாக செல்பியும் எடுத்துக் கொண்டார். இதையடுத்து காமராஜர்புரம் பகுதியில் மு க ஸ்டாலின் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டார். அரவக்குறிச்சி அமமுக வேட்பாளர் சாகுல் ஹமீதை ஆதரித்து அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுக அரசை பற்றி அவதூறாக பேசுவதாக தம் மீது புகார் கொடுக்கப்படுவதாக கூறிய தினகரன், நாக்கை வெட்டுவேன் என ஒரு அமைச்சர் பேசுவது மட்டும் தவறில்லையா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். வாட்ஸ்அப் செயலியில் ஹேக்கர்கள் ஊடுருவ முயற்சிப்பதால் உடனடியாக அதனை அப்டேட் செய்யுமாறு அந்நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. உலகம் முழுவதும் பல கோடி மக்களால் பயன்படுத்தப்படும் செயலியான வாட்ஸ்அப்பில் செய்திகளை அனுப்புதல், வீடியோ புகைப்படங்களை பகிர்தல், வீடியோ காலிங், வாய்ஸ் காலிங் போன்ற பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இந்த நிலையில் வாட்ஸ்அப்பில் ஹேக்கர்கள் ஊடுருவ முயற்சிப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலை சேர்ந்த NSO என்ற குழு வாட்ஸ்அப் செயலி ஹேக் செய்ய முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பயனாளர்களை மட்டும் குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஹேக் செய்யப்பட வேண்டிய நபரின் செல்போனில் குறிப்பிட்ட சாப்ட்வேர் தானாகவே இன்ஸ்டால் ஆகும் என்றும், இதன் மூலம் செல்போனில் உள்ள தகவல்கள் ஹேக்கர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் பயனர்கள் அனைவரும் உடனடியாக வாட்ஸ்அப்பை அப்டேட் செய்ய கோரி அந்நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள திருநாவுக்கரசின் பண்ணை வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பொள்ளாச்சியில் பெண்களுடன் நட்பாக பழகி காதல் வலையில் விழ வைத்த கும்பல் பின்னர் பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டியதாக எழுந்த புகாரை சிபிஐ விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சின்னப்பம்பாளையத்தில் உள்ள திருநாவுக்கரசின் பண்ணை வீட்டில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். வீடியோவில் இருந்த வீடு இதுதானா என்ற கோணத்தில் சிபிஐ அதிகாரிகள் வீட்டை ஆய்வு செய்தனர். மேலும் அந்த வீட்டின் அருகில் குடியிருப்பவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இந்தியாவில் விடுதலை புலிகள் இயக்கம் கடந்த 1991 தடை செய்யப்பட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் தடை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையே சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேலும் 5 நீட்டித்து மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. தமிழீழம் அமைப்பதற்கான முயற்சியில் விடுதலை புலிகள் ஆதரவு இயக்கத்தினர் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விடுதலை புலிகள் ஆதரவை பெருக்கும் முயற்சியில் சிலர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், இந்தியாவின் இறையாண்மை, நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கு எதிராக விடுதலை புலிகள் இயக்கம் செயல்படுவதாகவும் உள்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18tamil.com இணையதளத்தை பாருங்கள்.